ஒரே ஒரு கருத்து யாருக்குமே கருத்து வச்சு சுகமாய் இருக்கணும். பெண்ணை விரும்பாதவை உண்டு. எருமை பெண்ணாக்கினால் விஞ்ஞான சம்பந்தர் தங்கடிக்கிற போல இருக்கிற மான் மொழி தேர் மொழி அண்ண நடை மின்னல் விடை அந்த கூந்தலை பின்னி விட்டிருந்து நிலத்திலிருந்து விழுது இயற்கையா அப்பா எப்படி இருக்கான் நிஜாத்தில ஜெயிச்ச மாதிரி. 16 வயசு ஞான சம்பந்தர் சுவாமி என் மகளை இந்த கல்யாணம் சம்பந்தர் என்ன சொன்னா தெரியுங்க செட்டியால் நீங்கள் பெற்ற பெண் மாண்டி விட்டது இது நான் பெற்ற பெண் அப்புறம் அப்பீர்கே உன் மகளை கல்யாணம் பண்ணி சொல்லுவாரு எவன் சொல்லுவான் பெண்ணை விரும்பாதல் உண்டு பெண்ணை விரும்பாதல் உண்டு பணத்திலே ஆசை சிறிதும் ஒன்று இல்லை படைத்த பணங்களை எல்லாம் கிணத்தில் எண்டேன் வல்லல பொருளை விரும்பாதல் உண்டு திருவண்ணாமலையிலே பெரிய கோபுரம் கழுவி கழுவி பார்த்தாம யார் கட்டினாலும் இம்சையிலே இல்லை இன்று கூட அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில் கட்டணும் தன் பெயர் போல் புகழை விரும்பாத உண்டு சுகத்தை யாராவது விரும்பாத உண்டா இந்த சொல்லுங்க செய்ய எனக்கு துக்கம் தான் வேணும்னு எவன் சொல்லுவான் பனி அடிக்கணும் காலில் முள்ள குத்தணும் டி ப்ரமோஷன் ஆகணும் எவன் ஆசைப்படுறான் எல்லாரும் விரும்புவது சுகம் சுகம் என்னா விக்கிதா தங்கத்தை விலைக்கு வாங்கலாம் வைரம் வாங்கலாம் நிறம் வாங்கலாம் ஒரு பெண்ணையும் விலைக்கு வாங்கலாம் ஒரு குழந்தையும் சுயகாரம் பண்ணலாம் 25 லட்சம் கொடுத்து ஒரு எண்ணெய பதவி விலைக்கு வாங்கலாம் சுகத்தை விழா வாங்க முடியுமா 5 லட்சம் போகும் சுகம் சாப் கிலோ 4 லட்சம் அதுதான் பணக்காரி 8 கிலோ வாங்கிடுவாங்க சுகம் எங்கே இருக்குது சொல்லப்ப செயலுடையதா சொல்ல எங்கே மன அடங்குது அந்த சுகம் மறந்து விடாது இந்த தளத்துல வந்தீங்க ஒரே ஒரு கரு மனம் எங்க அடங்குது அந்த சுகம் இந்த நானா சொன்னேன் சும்மா இருப்பதையே சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்ல தாய்மானார் வார் சும்மா இருப்பதே சுகம் சுகம் என்று சுருதி எல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லும் இந்த வள்ளலார் சொன்னார் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது என்று வருமோ அல்லேன் எங்கோவே துன்று மர வெண்மாயத்தி வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் இந்த மனம் ஒடுங்கினா சுகம் வரும் தூக்கத்துல மனம் ஒடுங்குது சுகம் சுகமா தூங்குதுன்ற இல்லையா ஆனா அறிவும் ஒடுங்கி விடுகிறது இப்ப நான் சொன்னது அறிவு ஒடுங்க கூடாது மனம் மட்டும் ஒடுங்கணும் மனதில் இருக்கணும் அடங்கி இருக்கணும் இவன் தான் அடங்கும் குடும்பமாக அப்ப மனம் மட்டும் ஒடுங்கனா அறிவு ஒடுங்க கூடாது எப்படி ஒடுங்க மனம் மனம் எவ்வளவு சீக்கிரம் ஒடுங்கும் இந்த மனம் ஒடுங்கிறது வடநாட்டாளர் கண்டது இது நம்ம தென்னாட்டார் கண்டது இசை ஒருவர் இசையோடு பாடினார் இசையோடு வாத்தியத்தை விட்டார் 10,000 பேர் தன்னை மறந்து உங்களை எல்லாம் மறந்தாங்க உட்காந்து பனிய மறந்து கீழகிற புழுதிய மறந்து அந்த இசையை சுகத்தை அதனால சிவபெருமானே மிக நல்ல வீணை தடவி சிவபெருமான் வீணை வாசிப்பார் முத முதல்ல புல்லாங்குழல் வாசிச்சது யாருன்னு தெரியுமா முருகர் கிருஷ்ணன் முந்தானால் ஆளு முருகன் காலம் எப்ப கிருஷ்ணன் எப்ப காலம் குழலன் கோட்டன் குறும்பல்லி எத்தன் திருவுது காத்து நக்கீரர் சொன்னா அப்புறம் யார் பதில் அப்ப தெய்வமே சங்கீதம் ஆச்சு மனம் எங்கே ஒடுங்குத அங்க சொல்லும் ஜானத்தால மனம் ஒடுக்கலாம் நான் நினைச்சு போதெல்லாம் நான் நினைச்சு போதெல்லாம் தனமா வருவாங்க நினைச்சு போதுதான் தியானம் பண்ணலாம் மனத்தை ஒடுக்கி தியானம் பண்ணா சுகம் எத்தனைக்கத்தனை மனம் ஒடுங்குதோ அத்தனைக்கத்தனும் சுகமா இருக்கும் இதுதான் சுகத்திற்கு வழி நூல்களை நிறைய முடித்துக் கொள்கிறேன் வணக்கம்.